தம்மை பதவியிலிருந்து நீக்க சதித்திட்டம் தீட்டினால் எம்எல்ஏக்கள் அனைவரும் பதவியை இழக்கும் நிலைதான் உருவாகும் என தினகரன் கோஷ்டியிடம் முதல்வர் எடப்பாடி சீறியதாக கூறப்படுகிறது. தினகரன் கோஷ்டி எம்எல்ஏக்கள் சிலர் முதல்வர் எடப்பாடியை சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது தினகரன் கட்சி அலுவலகத்துக்கு வரும்போது பிரச்சனை எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தினகரன் தான் இந்த தூதர்களை அனுப்பியும் வைத்திருக்கிறார். ஆனால் முதல்வர் எடப்பாடியோ, நாங்க ஆட்சியையும் கட்சியையும் ஒழுங்காதானே நடத்திக்கிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு குடைச்சல் கொடுக்கிறீங்க என கோபத்தை காட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. மேலும், நான் ஓபிஎஸ் மாதிரி இருக்க மாட்டேன், என்னை பதவியிலிருந்து இறக்க நினைச்சா நீங்கள் எல்லோரும் தன் பதவியை இழப்பீங்க, நான் முன்னாள் முதல்வரானால் நீங்கள் மாஜி எம்எல்ஏக்கள் ஆகிவிடுவீர்கள் என்றும் எச்சரித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அத்துடன் தினகரன் குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான நபரை தொலைபேசியில் அழைத்தும் இதே கோபத்தை காட்டியிருக்கிறார் எடப்பாடி. இதனால் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கியுள்ளது சசிகலா தரப்பு. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.